கம்ப்ளீட்டா மிஸ்டு. இந்த இடத்துல தான் வந்து ஐ தானா போவோம். அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் தூரத்தில் நடந்து போனால் அங்கே அங்கே தெரியுது பாருங்கள், அது வந்து கஃபே. அந்த கஃபேக்கு தான் போகிறோம். நல்லா இருக்கும்னு சொன்னான் இவன். ஸோ அதனால் அந்த கஃபே வந்துட்டு வியூ பாயிண்ட்டும் சூப்பராக இருக்கும், அதுலேருந்து எல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு பேசுவோம். ஆக்சுவலாக நல்லா இருக்கும்னு கேள்விப்பட்டேன். நான் நிறைய கூகுள்லேயும் நிறைய ரிவ்யூஸ் பார்த்தேன். ஆக்சுவலாக உள்ளே இன்டீரியர்ஸ்லாம் செம்மையாக இருக்குது உண்மையிலேயே. அந்த ஆம்பியன்ஸ் வந்து நல்லா இருக்குது. அப்படி பேக்கில் அந்த வியூ பாயிண்ட் போவோம், அங்கே கொஞ்சம் லைட்டாக ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு கஃபே எப்படி இருக்குன்னு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். நல் மோஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சு ஃபுட்டு நல்லாயிருக்கும் தான் நினைக்கிறேன். அப்படி நல்லா இருந்ததுன்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே. ஆக்சுவலாக செம்மையாக இருக்குது சீரியஸாக. அந்த வியூவோட சூப்பராக இருக்குது இந்த கஃபே. கஃபே நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வரீங்க, ஒரு கும்பலாக வரீங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 பேர் வரீங்கன்னா இங்கே வந்து செம்மையாக சாப்பிட்லாம். சீரியஸாக சூப்பராக சாப்பிட்லாம். வைப்பு நல்லாயிருக்கும். உள்ளே இன்டீரியர் காட்டியிருப்பேன்ல, இன்டீரியர் பார்த்தீங்களா செம்மையாக இருக்குது இன்டீரியர்ஸு. அது இல்லாமல் இந்த வியூவே இங்கே வந்தீங்கன்னா இங்கே பின்னாடி வந்து உட்காந்து சாப்பிடுங்க. வாங்கிட்டு இந்த மாதிரி சேரில் வச்சு இந்த மாதிரி சேரில் உட்காந்து சாப்பிட்லாம், இங்கே உட்காந்து சாப்பிட்லாம். இந்த வியூ செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து நான் இங்கே ஒரு சிக்கன் பர்கர் ஒரு வெஜ் பர்கர் வாங்கினோம். சாண்ட்விச் ஒன்று வாங்கினோம், சிக்கன் சாண்ட்விச் வெஜ் சாண்ட்விச். இது சிக்கன் சாண்ட்விச் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் எப்படி. மோஸ்ட்டாக நல்லாயிருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ சில இடத்துக்குலாம் வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்ல அந்த வைப், அந்த பிளேஸ், அந்த பீப்புளே பார்த்தாலே ஓகே இங்கே பாசிட்டிவாக நடக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. இதோட லாஸ்ட் ப்ரைஸ் வந்து 160 ரூபீஸ் தான். சீரியஸாக ஒர்த்து. வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து இந்த வியூவை பார்த்துட்டு ஜாலியாக சாப்பிட்டுட்டே இருக்கும். சூப்பராக இருக்குது. சாப்பிட்டோம். ஸோ இங்கே வந்து கிளம்புறோம். சீரியஸாக சொல்கிறேன். ஸோ யாராவது வந்தீங்கன்னா இந்த இடத்த ட்ரை பண்ணி வந்தீங்கன்னா இந்த இடத்த ட்ரை பண்ணுங்கள். சீரியஸாக சொல்கிறேன். மஸ்ட் ட்ரை பண்ணிவிட்டு சாப்பிட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸோடு வாங்க. ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால் இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு. பின்னாடி போய் உட்காந்துக்கலாம், அங்கே அந்த ஏரியாவில் பின்னாடி உட்காந்துக்கலாம். உட்காந்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள், சாப்பிடுங்க, கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அவங்க எதுவுமே கேட்குறதில்ல. நீங்கள் வீடியோ எடுங்க, ஃபோட்டோ எடுங்க, அங்கே போட்டு எல்லாத்தையும் நவுற்றி எடுங்க, என்ன வேணால் பண்ணுங்கள், எதுவுமே கேட்குறதில்ல. ஆக்சுவலாக யங்ஸ்டர்ஸ் நடத்துகிறது தான் இது. ஸோ அதனால் அவங்களுக்கு நம்மளோட அந்த வைப் தெரியும். ஸோ அதனால் எதுவுமே பிரச்சனை இல்லை. வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள்.
இங்கே என்ஜாய் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே திருப்பி இப்படி இப்படியே போனுங்க, வேறு வியூ பாயிண்ட்ஸ்லாம் வரும். ஆனால் இங்கே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் போங்க கிளம்பி. இந்த மிஸ்ட்டு ஓவராக இருக்கனால கொஞ்சம் என்னால் பேச முடியல அவ்வளோவா. ஸோ நான் பேலன்ஸை வந்து போகும்போது பார்க்குறேன். ஹலோ, சொல்லுப்பா. குளிருக்கு வரேன், சுற்றி பாருங்கண்ணே எவ்வளோ மிஸ்ட்டாக இருக்குண்ணே. இந்த மிஸ்ட்டுக்கு நடுவு ரோட்டில் நின்று, நடுவு ரோட்டில் நின்று டீ குடிக்கிறது இருக்கு. சீரியஸாக சூப்பராக இருக்கு. வில்லேஜுக்கு நடுவில் இருக்க கோயில் இது. இந்த கோயில் வில்லேஜுக்கு நடுவில், இதை சுற்றி அக்ரிகல்ச்சர் நடக்கலாம், இதை சுற்றி எதோ சொன்னார் ஒரு நிமிஷம் இருங்க மறந்துட்டேன் கேட்குறேன் நான். இது என்னது கோயில்? சென்ட்ரலில், கிராமத்தில் சென்ட்ரலில் கோயில். ஆ, கோயிலை சுற்றி கிராமம் இருக்குது, கிராமத்தை சுற்றி விவசாயம் பண்ணுறாங்க. இங்கே 100% விவசாயத்தை மட்டும்தான் நம்புகிறாங்க இந்த மக்கள். எவ்வளோ கேஸ் வந்துருச்சு, கரண்ட் வந்துச்சு, எல்லா ஃபெசிலிட்டி இருந்தாலும் அவங்க இன்னும் ஃபயர் வுட்டு தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. இங்கே இந்த கிராமத்தில் வந்து வெள்ளைப்பூடு ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக முக்கியமானது. காரணம், அந்த வெள்ளைப்பூடில் வந்து அவ்வளோ மருத்துவம் ஒன்று இருக்குது. அடுத்து என்ன கேட்டிங்கன்னா, இந்த கிராமம் சுற்றி அக்ரிகல்ச்சர், அக்ரிகல்ச்சர் சுற்றி ஃபாரஸ்ட். ஓகே. ஃபாரஸ்ட்டுக்கு அப்புறம் மற்ற சிட்டி வரும், அது மலைகள் வரும். அந்த மலை அவ்வளோ ஃபேமஸான இந்த கோயில், அந்த 3000 வருஷம் மேலே இருக்க கோயில் இது. இவன் கோயில் கோயிலாக சுற்றிருக்கான்னு நினைக்காதீங்க. பட் தென் If something is important, do check it. ஆக்சுவலாக இது மாதிரி ஆஃப் சீசன் டைமில் வந்தால் நல்லா இருக்காது என்ஜாய் பண்ணுறதுக்கு அப்படின்னு நினச்சேன் நான் இங்கே கொடைக்கானலில். ஆக்சுவலாக பட் எனக்கு ஆஃப் சீசனில் தான், நான் ஆஃப் சீசனில் ஊட்டிக்கும் போயிருந்தேன், அப்போயும் எனக்கு பிடிச்சிருந்தது. இப்போ ஆஃப் சீசனில் கொடைக்கானல் வந்திருக்கேன், இப்போயும் எனக்கு பிடிச்சிருக்கு. கொடைக்கானல் நல்லா இருக்குது. எந்த இடத்துக்கு வந்தாலும் இந்த ஒரு ஒரு மாதிரி ஒயிட் பேக் ட்ராப்பில் இருக்குது எல்லாமே. எந்த இடத்துக்கு வந்தாலுமே ஒரு ஒயிட் பேக் ட்ராப், அந்த ஒயிட் ஒயிட்னஸ், அந்த ஒயிட் இதுவை பார்த்தாலே ஒரு பீஸ்ஃபுல்னஸ், ஒரு அமைதி. அது அப்படியே வந்து அதுக்கு அது கூட காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறா. ஸோ அப்படியே வந்தோடனே ஒரு ஒயிட் கலர் நல்லா இருக்குது பார்க்குறது. தெரியும் பின்னாடி எவ்வளோ மிஸ்டாக இருக்கு. நம்ம இப்படி லைட்டாக ட்ரெஸ்ஸில் ஆகிட்டு நல்லாயிருக்கு. வேர்ல்டு ஃபேமஸ். இப்போ தான் மத்திய அரசில் வந்து இந்த பூட்டுக்கு வந்து அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. இது வந்து வேர்ல்டில் எங்கேயுமே இந்த அளவுக்கு பக்குவம் கிடைக்காது. அது ஐ மீன் மருத்துவ குணம் நிறைஞ்சது கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா,
இங்கே அவங்க விவசாயம் பண்ணுற விதம் இயற்கை முறையில் தான் பண்ணுவாங்க. நோ ஃபெர்டிலைசர், உரமோ அந்த களைக்கொல்லிகள் அந்த மருந்துகளும் அடிக்க மாட்டாங்க. இந்த புழுக்க அடித்தா அது செட்டாகுது. ஒன்லி இந்த மாட்டோட சாணம் எரி, இந்த இது சொல்லுவாங்களே எருன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி போட்டு ரொம்ப பக்குவமான முறையில் இது பண்ணுவாங்க. அதே நேரத்தில் ஓவர் மழையாக இருந்தாலும் இதுக்கு எஃபெக்ட் ஆகும், ஓவர் வெயிலாக இருந்தாலும் இதுக்கு வராது. அந்த மாதிரி ரொம்ப பக்குவமாக எடுக்கிறது. இந்த மழை பொண்ணு எடுக்கிறது மட்டும் கிடையாது, அந்த மாதிரி குடும்ப குடுமையாக கட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் இவங்க வீடுகள்லாம் சின்ன சின்ன வீடுகளாக இருக்கும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி ஃபயர் வுட் தான் இங்கே யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஃபயர் வீட்டுக்கு மேலே பரன் இருக்கும், பரன் மேலே அடிக்கிடுவாங்க. அடிக்க அடிக்க வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த உங்கள் சாப்பாடு குழம்பு எல்லாமே வந்து இதில் தான் ரெடி பண்ணுவாங்க. அடுப்பில் தான் யூஸ் பண்ணுவாங்க, விறகு அடுப்பில். ஓகே, அதில் இருக்க ஸ்மோக்கு போய் 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 அது ட்ரை ஆயிரும். மேபி 6 மாதம் 8 மாதம் இந்த மாதிரி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த பூண்டு நம்ம 2 வருஷத்துக்கு வச்சாலும் கெட்டு போகாது. ஓகே, எப்போ வேணாலும் யூஸ் பண்ணலாம். எந்த நீங்கள் சாதாரண பூடியும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், இதையும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அதை லைவாக எடுத்து அந்த சாதாரண பூடை கடிச்சு பாருங்கள், இந்த பூடை கடிச்சு பாருங்கள், பயங்கரமான எஃபெக்ட் இருக்கும். அதுலேயே உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிடும். இதில் டெய்லி நம்ம யூஸ் பண்ணி யூஸ் பண்ணால் ரொம்ப ரொம்ப நமக்கு நல்லது. கொலஸ்ட்ரால் மெயினாக கண்ட்ரோல் ஆகும். ஸ்பெஷாலிட்டி அப்படியே தெரியுது. ஆக்சுவலாக அது கொஞ்சம் ஸ்மெல் பண்ணாலே ஸ்மெல்லே தெரியும். அது ஒரு பல்லு ஸ்மெல்லே தெரியுது. அந்த அவ்வளோ பவராக இருக்குது. அதனால சரி இந்த பூண்டை சரியா அந்த பூடு அந்த பூடு நம்ம நாட்டு பூடு வந்து ஒரு பல்லு இது 10 பல்லு யூஸ் பண்ணோம்னா இது ஒரு பல்லு யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நாட்டு பூண்டு வந்து பேசிக்காக நிறைய யூஸ் பண்ணுறவங்க இதை வந்து ஒரு ஒரு லிமிடெட் போர்ஷன் யூஸ் பண்ணால் மட்டும் போதும். அவ்வளோ அங்கே வந்து இப்போ 100 கிராம் யூஸ் பண்ணுறீங்கன்னா இங்கே வந்து ஒரு 25 கிராம்ஸ் 30 கிராம்ஸ் யூஸ் பண்ணுற எஃபெக்ட் இந்த பூண்டில் கிடைக்குமா? அது 100 யூஸ் பண்ணுறதுக்கு 30 கிராம்ஸ் யூஸ் பண்ணாலே அதோட எஃபெக்ட் இதில் வந்துடும். அதனால் சரின்னு எங்கள் அம்மா கேட்பாங்க, எப்படியாவது எதாவது வாங்கிட்டு வந்தியாடான்னு. பார்த்தீங்கன்னா இந்த இது பூண்டு வாங்கிட்டு போங்க. இது நல்ல ரொம்ப ரொம்ப பக்கத்தில் வைக்கிறாங்க, முருகன் கோயில் பக்கத்தில் வைக்கிறாங்க அந்த பூண்டு, வாங்கிட்டு போங்க. பேசுறது மேபி கேட்காது, ஏன்னா வெளியே அவ்வளோ சத்தமாக மழை பெஞ்சிட்ருக்கு. ரொம்ப 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 ஜாஸ்தியாக மழை பெஞ்சிட்ருக்கு, மேபி கேட்காது. இங்கே சாப்பிட்டு இன்னும் சில இடத்துலாம் போக போகிறோம். வந்ததை வந்து நான் ஒரு பாட்டாக போடுறேன், ஏன்னா இது நிறைய சேர்ந்து போட்டாங்க, உங்களுக்கும் போகிற வச்சுக்கிறோம். கம்பைண்டாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது.
இதுவரைக்கும் ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் வேறு ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.